இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டுடைய புதிய வெப்சைட் மூலமாக எப்படி ஆதார் கார்டு ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார் டாட் யுஐடிஐ டாட் ஜிஓவி டாட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா மை ஆதார்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு வெல்கம் டு மை ஆதார் அந்த மாதிரி ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், என்ரோல்மெண்ட் ஐடி, விர்ச்சுவல் ஐடின்னு மூணு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஏது தெரியுமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நான் ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேப்சர் கூட இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். கேப்சா கூட கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு 6 நம்பர் கொண்ட ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓடிபி ரிசீவ் ஆனவுடனே என்டர் ஓடிபி அந்த ஆப்ஷனில் ஓடிபி பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். 237817 அதை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அதற்கு முன்பு டாப்பில் பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் ஏ மாஸ்க் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணியிருந்தால் அன்டிக் பண்ணிவிடுங்க. அதை அன்டிக் பண்ணால் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆதார் கார்டுடைய ஃபுல் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், யுவர் ஆதார் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட் வந்துடும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டுக்கு வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுடைய நேம் அனிஷ் ஒய் குமாராக இருந்தால், நீங்கள் பிறந்த வருடம் 1989 இருந்தால், உங்களுடைய பேருடைய முதல் 4 லெட்டருக்கு பக்கத்தில் நீங்கள் பிறந்த வருடத்தை என்டர் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிருக்கும், இ ஆதார்னு சொல்லியிருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணோடனே த ஃபைல் இஸ் ப்ரொடக்ட்னு வரும். அந்த மாதிரி வந்துன்னா உங்களுடைய நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸில் என்டர் பண்ணிவிட்டு அதற்கு பக்கத்தில் உங்களுடைய பிறந்த வருடத்தை என்டர் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இ ஆதார் கார்டு டவுன்லோடே ஓப்பன் ஆகிடும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் பிரிண்டர் எடுத்து உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ஆதார் கார்டுடைய புதிய வெப்சைட் மூலமாக உங்களுடைய ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் செய்து பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.